நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே மூளைக்கரைப்பட்டியில் கந்துவட்டி கொடுமையின் உச்சமாக சித்திகா பானு என்ற பெண்ணையும் அவருடைய தாயையும் கடத்தி சென்ற வழக்கறிஞர் கந்தையா கைது செய்யப்பட்டுள்ளார். 10,000 ரூபாய் கடனுக்கு வாரம் 1,000 ரூபாய் வீதம் வட்டி செலுத்தி வந்த சித்திகா பானு 3 வாரங்கள் வட்டி செலுத்த முடியாமல் போனதே இதற்கு காரணம். சித்திகா பானு அளித்த புகாரின் பேரில் கந்தையாவை கைது செய்த மூளைக்கரைப்பட்டி காவல்துறையினர் கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனத்தையும் பறிமுதல் செய்துள்ளனர். மகாராஷ்டிரா ஆளுநருக்கு எதிராக ஏக்நாத் ஷிண்டேவுக்கு நெருக்கமான எம்எல்ஏ சஞ்சய் கெய்க்வாட் போர்க்கொடி தூக்கியுள்ளார். பட்டமளிப்பு விழாவில் நேற்று பேசிய ஆளுநர் பி எஸ் கோஷியாரி, மராட்டிய பேரரசு சிவாஜியை தற்போது நினைவு கூற முடியாது என்றும், அவருக்கு பதில் அம்பேத்கர் அல்லது நிதின் கட்கரியை முன்னோடியாக கருதலாம் என்று யோசனை தெரிவித்தார். இதனால் ஆவேசமடைந்துள்ள சிவசேனா எம்எல்ஏ சஞ்சய் கெய்க்வாட், மராட்டியர் வரலாறு தெரியாத ஆளுநர் தங்களுக்கு தேவையில்லை என்று கூறியுள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் அரும்பாவூர் அருகே இறந்தவர்களின் உடலை அடக்கம் செய்ய மயானம் இல்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அங்குள்ள சாஸ்திரிபுரம் கிராமத்தில் பல ஆண்டுகளாக போதிய அடிப்படை வசதிகள் இல்லை என்று கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் அக்கிராமத்தில் இறந்த மூதாட்டியின் உடலை ஆற்று நீரில் இறங்கி சுமந்து சென்று அடக்கம் செய்தனர். தமிழ்நாட்டில் 873 ஊராட்சி சாலைகளை மாவட்ட சாலைகளாக தரம் உயர்த்த தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகளில் 10,000 கிலோமீட்டர் நீள சாலைகள் தெரிவு செய்யப்பட்டு மாவட்ட இதர சாலைகளாக படிப்படியாக தரம் உயர்த்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக 2,000 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் இதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளன. 2,178 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பணிகள் நடைபெறவுள்ளன. தமிழகத்தில் மின்கட்டண உயர்வுக்கு தடையில்லை என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மேல்முறையீட்டு வழக்கில் மின்கட்டண உயர்வு செய்யாவிட்டால் அரசுக்கு இழப்பீடு ஏற்படும் என்றும், 3 மாத கால அவகாசத்தில் மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு சட்ட நிபுணர் நியமிக்கப்படுவார் என்றும் அரசு உறுதியளித்துள்ளது. இதனை ஏற்ற உச்சநீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்தது. தஞ்சை கீழணையிலிருந்து கொள்ளிடம் ஆற்றில் திறக்கப்பட்ட உபரிநீர் 18 நாட்களுக்கு பிறகு முற்றிலும் நிறுத்தப்பட்டது. தொடர்மழையின் காரணமாக கடந்த மாதம் 16ஆம் தேதி கீழணைக்கு நீர்வரத்து அதிகரித்ததால் அணையின் பாதுகாப்பு கருதி உபரிநீர் கொள்ளிடம் ஆற்றில் திறந்துவிடப்பட்டது. தற்போது நீர்வரத்து குறைந்ததை அடுத்து உபரிநீர் திறப்பு முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. கத்தாரில் நடைபெற்று வரும் கால்பந்து உலகக்கோப்பையை தொடருக்கான வர்த்தக ஒப்பந்தம் மூலமாக கடந்த 4 ஆண்டுகளில் 6 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் கிடைத்திருப்பதாக சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. கடந்த உலகக்கோப்பை தொடருடன் ஒப்பிடும்போது இந்த முறை 8,181 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைத்திருப்பதாக ஃபிஃபா அதன் உறுப்பு நாடுகளிடம் கூறியுள்ளது. ஒடிசாவில் சரக்கு ரயில் தடம் புரண்டு ரயில் நிலையத்திற்குள் விழுந்ததில் 3 பேர் உயிரிழந்தனர். ஜாஜ்பூர் மாவட்டம் கோரை ரயில் நிலையம் வழியாக சத்ரபூருக்கு சென்று கொண்டிருந்த ரயில் அங்குள்ள சிறிய பாலத்தில் ஏறும்போது அதன் ஒரு பெட்டி தடம் புரண்டு ரயில் நிலையத்திற்குள் விழுந்தது. மேலும் அந்த பெட்டி ரயில் நிலையத்திற்குள் இருந்த காத்திருப்பு அறை, டிக்கெட் கவுண்டர் ஆகியவற்றின் மீதும் மோதி இடித்து தள்ளியதில் 7 பேர் படுகாயமடைந்தனர். கோபி அருகே வீட்டிற்குள் புகுந்த குரங்கு ஒன்று 1 மணி நேரமாக ரகளையில் ஈடுபட்டது. நம்பியூரைச் சேர்ந்த வினோத் என்ற கட்டிட பொறியாளரின் வீட்டிற்குள் குரங்கு புகுந்துள்ளது. முன்பக்க கதவு தானாக மூடிக்கொண்டதால் குரங்கினால் வெளியே வர முடியவில்லை. வீட்டிற்குள் இருந்த 2 வயது குழந்தை உட்பட 5 பேர் அறைக்குள் சென்று கதவை தாளிட்டுக் கொண்டனர். பின்னர் அக்கம்பக்கத்தில் இருந்த இளைஞர்கள் வீட்டின் கதவை திறந்தனர். கண்ணிமைக்கும் நேரத்தில் வெளியே வந்த அந்த குரங்கு அங்கிருந்து தப்பிச் சென்றது. கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியில் பாரம்பரிய கலைகளை மீட்டெடுக்கும் வகையில் ஒயிலாட்டம் அரங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறுவர் சிறுமியர்களின் நடனத்தை ஆர்வத்துடன் ரசித்த மாவட்ட ஆட்சியர் சமீரான் ஒயிலாட்டம் ஆடும் இடத்திற்கு வந்து பம்பை அடித்து ஒயிலாட்டம் ஆடினார். அவர்களுடன் ஒயிலாட்ட கலைஞர்களும் உற்சாகத்துடன் நடனமாடியது பொதுமக்களை ஆச்சரியத்துடன் கண்டு ரசித்தனர். கொரோனா ஊரடங்கு காலகட்டத்தில் இந்தியாவில் 14% சிறு குறு நிறுவனங்கள் நிரந்தரமாக மூடப்பட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது. தொழில் முனைவோர்களுக்கான உலகளாவிய கூட்டமைப்பு கொரோனா காலகட்டத்தில் இந்தியாவில் தொழில்துறை எதிர்கொண்ட பாதிப்புகள் தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு அறிக்கை வெளியிட்டுள்ளது. 40 விழுக்காடு நிறுவனங்களுக்கு வங்கியில் கடன் மறுக்கப்பட்டதால் தொழிலை நடத்த முடியாத நெருக்கடி ஏற்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது.
தனது தோட்டத்தில் சிறுத்தை உயிரிழந்தது தொடர்பாக அதிமுக எம்பி ரவீந்திரநாத்தின் மேலாளர் கிருஷ்ணனிடம் வனத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். பெரியகுளம் அருகே கோம்பை வனப்பகுதியை ஒட்டியுள்ள ரவீந்திரநாத்துக்கு சொந்தமான தோட்டத்தில் சிறுத்தை இறந்து கிடந்தது குறித்து வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த 12ஆம் தேதி வனத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்த ரவீந்திரநாத் தோட்ட நிர்வாகத்தை தனது மேலாளர் கிருஷ்ணன் கவனித்து வருவதாக கூறியிருந்தார். அதன்படி கிருஷ்ணனுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு அவரிடமும் விசாரணை நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் 16 வயது சிறுவன் முகேஷ் கிருஷ்ணன் தொடர்ந்து 15 மணி நேரம் செம்ஸ் வாசித்து சாதனை படைத்துள்ளார். காலை 5 மணிக்கு தொடங்கிய அவர் இடைவிடாமல் இரவு 8 மணி வரை செம்ஸ் வாசித்து அசத்தினார். அவருடைய சாதனையை பாராட்டி சான்றிதழ் மற்றும் விருதுகள் வழங்கப்பட்டன. இந்தியாவில் ஐபோன் 14 சீரீஸ் போன்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. ஆன்லைனில் நடப்பு வாரம் ஐபோன் 14 மற்றும் 14 ப்ரோ மேக்ஸ் போன்களை ஆர்டர் செய்தால் அதனை பெற டிசம்பர் மாத இறுதி அல்லது ஜனவரி முதல் வாரம் வரை காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. கடைகளில் ஐபோன் வாங்கினால் 2000 ரூபாய் முன்பதிவு செய்ய வேண்டும் எனவும் சில கடைகள் முழு கட்டணத்தை முன்பே செலுத்த வேண்டும் என்றும் நிர்பந்திப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.